அதற்காக இந்த மூலகத்தில் மாத பிறப்பாக பிறக்க வேண்டுமா?
இந்த ஊர் மக்களுக்கு எந்த ஒரு நோய் தொழில் இல்லாம
ஆத்தா வேப்பிலக்காய் அருளாலே நம்முடைய நமக்கெல்லாம் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம கைகால சுகத்தோட வாழ வேண்டும் என்பதற்காக ஏழூர் எண்ணெய் முத்துமாரியம்மனை அருளாக அழைக்கப் போகின்றோம். அப்படி அருள் அழைக்கக்கூடிய வேலைகளை சின்னஞ்சிறு குழந்தையா இருந்தாலும் சரி கொஞ்ச நேரம் தூக்கி மடியில வச்சுக்கங்கம்மா, யார் தூங்க கூடாது. இந்த காகத்தை தொட்டாலே கிரகமும் விலகும் என்பது ஐதீகம். அதனால யாருக்கு சாமி வந்தாலும் சரி தயவு செய்து பிடிக்க வேணாம், விட்டுருக்கு ஆடி வரட்டும். தெய்வத்துக்கு உயர்ந்தது குழம சத்தம், கோமி சத்தம், விசிறடி சத்தம், ஆறாவர் சத்தம் உயர்ந்தது. அதனாலே இருக்கக்கூடிய அனைத்து பக்த கோடி பொதுமக்களும் கைதட்டி குழம்பை இட்டு விசிறடிச்சு ஆறாவர செய்ய வேண்டும். என்ன கேட்டீங்கன்னா மனிதனுக்கு மனிதன் வெட்டப்படலாம், தெய்வத்துக்காக யாருமே வெட்டப்பட தேவையில்லை. அருள் இருக்கிறது இல்லையா என்பதை சோதித்து பார்த்த நேரம் யாரு படுத்திருந்தாலும் கொஞ்ச நேரம் எழுத்து விடுங்கம்மா, தாங்கள படுத்துக்களை கொஞ்சம் எழுப்பிடுங்க. சாமியாடி அவர்கள் போட்டுருவாங்க, கொஞ்ச நேரம் எல்லாம் எழுப்பிடுங்க. இந்த பக்கத்துல உட்காந்துருக்க எழுப்பிடுமா தட்டி, அப்புறமேல கொடுக்க மாட்டோம். ஒரு அஞ்சு நிமிஷம் மிதியடி அணிந்திருந்தா அந்த ஓரமா கழட்டி வச்சிருங்க. முழங்கால கட்ட வேண்டாம், தலையில முக்காடு போட வேண்டாம். ஐந்து நிமிஷம் யாரும் மிதியடி அணிந்திருக்க வேண்டாம். ஏன்னா மனிதனுக்கு மனிதன் பயப்பட தேவையில்லை, தெய்வத்துக்கு பயந்து நடந்தா நமக்கெல்லாம் நல்லது. அதனால கொஞ்ச நேரம் மிதியடி எல்லாம் ஓரமா கழட்டி வச்சிருங்க. தாயே சொந்த கரகம் உள்ள வர வேண்டாம்.
அரங்க வந்த ரெண்டு விட்டு வரட்டா சுள்ளையில வந்து குடிக்கு பாங்க கீழே விழுகாம நின்னாடு मटमानूटी मलिकोड़ा कई